எம்எம் லா தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு நண்பருடைய கேள்வி, ஒரு பெரியவர்கள் முன்னிலையில் வந்து நாங்கள் வந்து ஒரு ரெண்டு கணவன் மனைவி வந்து பிரிஞ்சுக்கணும்னு முடிவெடுத்து அந்த திருமண முறிவுக்காக ஒரு பத்திரம் எழுதி கொண்டோம். ஒரு 100 ரூபா பத்திரத்தில் எழுதி கொண்டோம். அந்த 100 ரூபா பத்திரமே நாங்கள் வந்து திருமண முறிவுக்கு அது வந்து செல்லுபடி ஆகுமா, அதை எங்கே வேணாலும் காட்டலாமா, இல்லை நாங்கள் நீதிமன்றத்தில் வந்து திருமண முறிவு வந்து முறையாக டைவர்ஸ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணி நாங்கள் வாங்கினா தான் செல்லுபடி ஆகுமா அப்படின்ற கேள்வியை கேட்டிருந்தாங்க. அதாவது பெரியவர்கள் முன்னிலையில் நீங்கள் வந்து ஒரு பேச்சுவார்த்தை பேசி ஒரு 100 ரூபா பத்திரத்தில் நீங்கள் வந்து ஒரு திருமண முறிவு ஒப்பந்தம் போட்டீங்கன்னா அந்த ஒப்பந்தம் வந்து செல்லாது. அதாவது முறையாக நீங்கள் இரண்டு நபருமே வந்து கணவன் மனைவியாக திருமணம் முடித்த அந்த திருமணத்தை முறையான தகுந்த உரிய நீதிமன்றத்தில் நீங்கள் வந்து மனு தாக்கல் செய்து டைவர்ஸ் பெட்டிஷன் மனமுறிவு பெட்டிஷன் தாக்கல் செய்து அதில் வந்து நீங்கள் தீர்ப்பு கிடைத்தால் மட்டுமே நீங்கள் வந்து உண்மையான அந்த மனமுறிவு அதாவது டைவர்ஸ் வாங்கினதாக அர்த்தம். நான் ஃப்யூச்சரில் நீங்கள் லீகலாக இன்னொரு திருமணம் முடிக்க வேண்டுமென்றாலும் சரி, ஒரு முறையான ஒரு லீகல் ப்ரொசீடிங்ஸ் எடுக்கணும்னாலும் சரி, அதில் முறையாக நீங்கள் வந்து அதில் திருமணத்தை வந்து தகுந்த நீதிமன்றத்தில் நீங்கள் டைவர்ஸ் ஆர்டர் வாங்கியிருக்க வேண்டும், நீதிமன்ற தீர்ப்பு வாங்கியிருக்க வேண்டும். ஒரு அப்போது நாங்கள் வந்து அந்த 100 ரூபா பத்திரத்தில் ஒரு திருமண முறிவு ஒப்பந்தம் போட்டிருக்கோமே சார், அது செல்லாதா? அதை நீங்கள் சப் டாக்குமெண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஒரு அடிஷ்னல் டாக்குமெண்ட்டாக நீதிமன்றத்தின் முன்பு வைக்கலாம். இப்போ வந்து நீங்கள் ரெண்டு தரப்புமே ஒரு முடிவெடுத்து ஒரு 100 ரூபா பத்திரத்தில் எழுதி கொண்டீர்கள் என்றால் அந்த பத்திரத்தை வைத்து கொண்டு நீங்கள் வந்து நாங்கள் ரெண்டு பேருமே மியூச்சுவலாக டைவர்ஸ் வாங்கிக்கிறோம், அதாவது பரஸ்பரம் ரெண்டு பேருமே சேர்ந்து நாங்கள் ஒரு முடிவெடுத்துட்டோம், அதனால் மியூச்சுவல் டைவர்ஸ் போட்டு நீங்கள் அப்ளை பண்ணி நீதிமன்றம் வந்து 6 மாத காலத்திற்கு அடுத்து உங்களுக்கு ஒரு ஆண்டு காலத்துக்குள்ளே எளிதாக கிடைக்கிறதுக்கான வழிவகைகள் இருக்குது. அதாவது இரண்டு நபர்களுமே முறையாக இரண்டு நபர்களும் சேர்ந்து பரஸ்பர மனமுறிவு பெட்டிஷனை வந்து முறையாக தகுந்த நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யும் பொழுது அந்த மனமுறிவு கிடைக்கிறதுக்கு வழி இருக்குது. ஒரு சிலர் வந்து 100 ரூபா பத்திரத்தில் மட்டும் எழுதி வாங்கிட்டு நம்ம டைவர்ஸ் வாங்கிட்டோம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த கருத்தை வந்து நீங்கள் மிக முக்கியமாகவும் தெளிவாகவும் ஞாபகம் வச்சுக்கிறணும். அதாவது ஒரு பத்திரத்தில் எழுதி கொண்டாலோ இல்லை நீங்கள் அதில் வந்து 5 சாட்சி கூட போட்டிருப்பாங்க, அப்படி போட்டிருந்தாலும் அந்த பத்திரப்படி உங்களுடைய திருமண முறிவு செல்லாது. ஒரு உரிய அந்த நீங்கள் எந்த அதாவது உரிய நீதிமன்றம்ங்கிறங்க குறிப்பிடுறது எதில் சொல்கிறோம்னா திருமணம் முடிந்த இடமாக இருக்க வேண்டும், அல்லது நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க இடமாக இருக்க வேண்டும், அல்லது நீங்கள் மனைவி வசிக்கிற ஒரு ஏரியாவில் உள்ள நீதிமன்றத்தில், அல்லது கணவன் வசிக்கிற ஒரு நீதிமன்றத்தில் நீங்கள் வந்து இந்த வழக்கை வந்து நீங்கள் போடலாம். அந்த வழக்கை போட்டு முறையாக நீதிமன்ற தீர்ப்பு டைவர்ஸ் ஆனங்கிற நீதிமன்ற தீர்ப்பு இருந்தால்தான் உங்களுக்கு லீகலி இட்ஸ் வேலிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தடுத்த சட்டம் சார்ந்த தகவல்களுக்கு எம்எம் லாப்தா விஷயம்ல